கொடுத்த சந்தர்ப்பத்தை ஒரு மனிதன் சரியா பயன்படுத்த இல்லையா, கொடுத்த சந்தர்ப்பத்தை சரியான முறையில பயன்படுத்த இல்லையா, எவ்வளவு பெரிய நிலைமையில உலகத்துல வாழ்ந்தாலும் கொடி கட்டி பறந்தாலும் கேவலமான மௌத்த கொடுப்பான், இதுலயும் சந்தேகம் இல்லை. எங்களுக்கு தெரியும் காரூன் என்று சொல்றது மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாத்துடைய காலத்துல வாழ்ந்த ஆகப்பெரிய ஒரு கொடுங்கோலன், ஆகப்பெரிய கொடுங்கோலன். அல்லாஹு தஆலா உலகத்துடைய ரீதியில எல்லா நியமத்தையும் கொடுத்திருந்தான், எல்லா நியமத்தும் கொடுக்கப்பட்ட ஒரு மனிதன், எல்லா வகையான நியமத் துனியால ஒரு மனிதன் வாழ்றதுக்கு என்னென்ன விஷயங்கள் தேவையோ எல்லா விஷயங்களும் கொடுக்கப்பட்ட ஒரு மனிதன் தான் காரூன். அல்லாஹு தஆலா எல்லா நியமத்தையும் கொடுத்துட்டு சொத்து செல்வத்தை கொடுத்துட்டு குர்ஆன்ல சூரத்துல் கசஸ்ல அல்லாஹ் சொல்றான், நாலு உபதேசங்களை காரூனுக்கு செஞ்சான், நாலு உபதேசங்கள். இந்த நாளையும் நீ செய்யணும், நான் கொடுத்த நியமத்துக்கு நன்றி செலுத்தணுமா, இந்த நாளை நீ செஞ்சா போதும். முதலாவது அல்லாஹ் சொல்றான், வபுத்தது ஃபீமா ஆதாக்கல்லாஹு தாரல் ஆகிரா, நான் தந்திருக்கக்கூடிய இந்த சொத்து செல்வங்கள் இருக்குதே இதை கொண்டு துனியாவை மட்டுமல்ல ஆகிரத்துடைய வாழ்க்கையை நீ தயாரிப்பு செஞ்சு கொள்ளணும். ரெண்டாவது சொன்னான் அல்லாஹ், வலா தன்ஸ நஸீபக மின துன்யா, துன்யாவுடைய தேவையை நீ மறந்து போய்த்திடாத, துன்யாலே உனக்கு அதை நீ பாவிச்சு கொள்ளலாம், ஆனா இஸ்ராஃப் ஆகாத முறையில பாவிச்சு கொள்ளலாம். சில மனிதர்களுக்கு பணம் வந்துட்டுண்டா தலக்கால் விளங்குறல்ல, அவங்க துனியால வாழ்றதா இல்லாடி ஆகாயத்துல வாழ்றதா என்றும் விளங்குறல்ல, அவங்க இஷ்டப்படி துனியால வாழ்றது. அல்லாஹ் சொல்றான், வலா தன்ஸ நஸீபக மின துன்யா, நீங்க துனியாவை மறந்துடாத, துனியால உனக்கு தேவையான விஷயங்களை நீ பயன்படுத்திக் கொள்ளையிலும். அதுக்கு பின்னால் அல்லாஹ் சொன்னா, வ அஹ்சின் கமா அஹ்சன அல்லாஹு இலைக், அல்லாஹு தஆலா எப்படி உனக்கு ஒரு உபகாரம் செஞ்சிருக்கிறானோ, சொத்து செல்வம் என்ற ரீதியில உனக்கு ஒரு நியமத்தை தந்திருக்கிறானோ, அதே போல நியமத்தை நீ மத்த மக்களுக்கும் கொடுத்து உதவி செய்யணும். வலா தபகில் ஃபசாத ஃபில் அர்த், நீ நான் தந்திருக்கக்கூடிய சொத்து செல்வத்தை கொண்டு நீ பூமியில எந்த ஒரு ஃபித்னாவையும் செஞ்சிடாத. சில மக்கள் பணக்காரன் ஆகிறதுக்கு முன்னால ஒரு பாவமும் இருக்காது, பாவத்துடைய வாசமும் இருக்காது, பணக்கான நாகினத்துக்கு பின்னால இல்லாத பாவம் எல்லாம் சேர்ந்துடும், நாங்க செய்யாத பாவம் எல்லாம் செய்ய ஆரம்பிச்சுடுவோம். அல்லாஹ் சொல்றான், வலா தபகில் ஃபசாத ஃபில் அர்த், சொத்து செல்வத்தை கொண்டு நீ பூமியில ஃபசாத செஞ்சிடாத. கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த நாலு உபதேசங்கள் செய்யப்பட்டுச்சு காரூனுக்கு. மிகப்பெரிய ஒரு சுகண்டியான வாழ்க்கை, லக்ஸரி வாழ்க்கை, ஆனாலும் காரூன் சொன்ன வார்த்தை, கால இன்னமா ஊதீதுஹு அலா இல்மின் இந்தி, இதெல்லாம் அல்லாஹ் தந்த நியமத்தின்னு அவன் சொல்லல்ல, என்னுடைய டேலண்டால என்னுடைய அறிவால நான் சம்பாதிச்சதுதான் இந்த சொத்து செல்வம் சொன்ன வார்த்தை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், ஃபஹஸஃப்னா பிஹி வபிதாரிஹில் அர்த், அவன் சொன்னதுக்கு பின்னால அவனுக்கு வந்த விளைவு கொடுத்த சந்தர்ப்பத்தை சரியா பயன்படுத்தல, பூமி அவனை அப்படியே சுழி வாங்க ஆரம்பிச்சு, பூமியின் பக்கம் அல்லாஹு தஆலா அப்படியே இழுத்துக் கொண்டான். அதிகமான உலமாக்களுடைய கருத்து, கியாமத்துடைய நாள் வரைக்கும் அவன் பூமி உள்ளுக்கு இழுக்கப்பட்டுக் கொண்டேதான் நீப்பான். சுபஹானல்லாஹ். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பராலே, ரெண்டு மூணு வருடங்களுக்கு முன்னால அரபு மெகசின் உள்ள போட்டிருந்த விஷயம், ரெண்டு மூணு வருடங்களுக்கு முன்னால ஈஜிப்ட் நாட்டில் அவன் சுழிவாங்கப்பட்ட இடத்துல பெரிய ஒரு ரிசர்ச் செஞ்சாங்க, பெரிய ஒரு ஆராய்ச்சி செஞ்சாங்க, மிகவும் ஆழத்தில் ஒரு கேமரா ஒன்றை போட்டு கூட ஆராய்ச்சி செஞ்சு பார்த்தாங்க, இன்னும் அவன் சுழிவாங்கப்பட்டு கொண்டு இருக்கிறானா, அவனுடைய சொத்து சங்கங்கள் இருக்குதா என்பதாக பெரிய ஒரு ஆழத்துக்கு அடியிலும் கேமரா போட்டு பார்த்தாங்க. அதனுடைய முடிவு என்ன தெரியுமா, கேமரால சினோர் ஒரு பகுதி விளங்கிச்சு, அவன் பாவிச்ச ஒரு கட்டில போல ஒரு பகுதி, அதில் தங்கம் வைடூரியங்கள் எல்லாம் பொருத்தப்பட்ட ஒரு கட்டில், அதை எடுக்க எவ்வளவு பேர் முயற்சி செஞ்சாங்க, ஆனாலும் எடுக்கலா. அந்த ரீசர்ச் பண்ண விஞ்ஞானிகள் சொல்றாங்க, அந்த கட்டில மாத்திரம் வெளியே எடுத்தா அந்த நாடு அல்ல, ஸ்ரீலங்கா அல்ல, முழு உலகமும் மூணு வருஷத்துக்கு தின்னேலும். சுபஹானல்லாஹ். கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடி யார்களே, உலக ரீதியில நியமத்தான், ஆனாலும் சரியா பயன்படுத்தலையா, தௌபா செய்யறதுக்கும் தைமிக்காது மௌத்துல.